என் உயிரினும் மேலான இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நான் அளவில்லாத வகையில் பெருமை அடைந்திருக்கிறேன். இந்த பேச்சு போட்டி மூன்று வெற்றியாளர்களை தேர்வு செய்வதற்காக நடைபெற்ற போட்டி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கருத்தியலை அடுத்த நூற்றாண்டுக்கு தூக்கி சுமந்து செல்லவிருக்கக்கூடிய பேச்சு போராளிகளை கண்டறிந்து பட்டை தீட்டும் பயிற்சி பட்டறை, அப்படிப்பட்ட பட்டறையை நான் கட்டி எழுப்பின இளைஞரணி நடத்தி கொண்டிருக்கு என்பதுதான் என் பெருமைக்கு காரணம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே பேசி பேசி வளர்ந்த கழகம். அந்த காலத்தில் பேசி பேசி ஆட்சி இப்படி கேட்கும்னு நம்ம இயக்கத்தை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்ல மறந்தது இல்லை, சொல்லாமல் தவிர்க்கிறது என்னென்றால், நாம் பேசின பேச்செல்லாம் வெறும் அலங்கார அடுக்குமொழி இல்லை, உலகம் முழுக்க நடந்த புரட்சி வரலாறுகளை பேசணும், உலக அறிஞர்களோட வரலாற்றை பேசணும், நம்ம நாட்டு நடைமுறைகள் இருந்த கொடுமைகளை பேசணும், மூட நம்பிக்கை பிற்போக்குத்தனம் பெண்ணடிமைத்தனம் இவைகளுக்கு எதிராக பேசணும், ரத்தம் கக்கிய நிலையிலும் இந்த சமுதாயத்தை இழிவு நீங்க பேசினார் யாரு, அஞ்சாஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள். 95 வயசிலும் மூத்திரவாளியை சுமந்துக்கிட்டு வழியை தாங்க முடியாத அளவுக்கு பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள். சாக்ரட்டிஸ் தமிழர்கள் மீதான டெல்லியின் பாரபட்சம்னு எல்லா தலைப்புகளையும் மடைதிறந்த வெள்ளம் போல பேசினார் பேரறிஞர் அண்ணா. அண்ணா பரம்பரைன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அண்ணா உருவாக்கின மேடை தமிழ் பரம்பரையை சேர்ந்த பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. சங்க இலக்கியம், சிலப்பதிகாரம், திருக்குறள்னு பழந்தமிழ் இலக்கியங்கள் அழகு தமிழ்ல பாமர மக்களுக்கு கொண்டு சென்றார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். சமீபத்தில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, பார்த்தேன். தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய ராஜாராணி படத்தில் குறிப்பிட்டு காட்டிய வசனத்தை ஒரு போட்டியாளர் பேசுகிறார். அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு. அந்த படத்தில் சாக்ரட்டிஸ் ஓரங்க நாடகத்தில் நம்ம இயக்கம் அடுக்கு மொழியால் வளர்ந்ததில்லை, அறிவார்ந்த கருத்துக்களால் வளர்ந்த இயக்கம்னு தலைவர் கலைஞர் எழுதியிருப்பார். நாவலர், பேராசிரியர், சொல்லின் செல்வர், சிந்தனை செல்வர், தத்துவம் ஏதேன்னு நம்ம இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவருடைய பேர்களை அவங்க எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க பேச்சாளராக இருந்தாங்கன்னு சொல்லும். பேச்சுக்கலை என்பது மிக மிக வீரியமிக்கிறது. சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்வன்மை மிக்கவனை சொல்வது அரிதுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட சொல்வன்மை மிக்க படைக்கல்களை உருவாக்கணும் தான் இந்த உயிரினும் மேலான பேச்சு போட்டி நடத்துகிற பொறுப்பை இளைஞர் அணிக்கிட்ட நான் ஒப்படைச்சேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கெடுவிடல் என்கிறார் வள்ளுவர். அப்படித்தான் இளைஞரணி செயலாளர் பொறுப்பை தம்பி உதயநிதி கிட்ட நான் ஒப்படைச்சேன். இளைஞரணி செயலாளர் என்பது பதவி கிடையாது, அது பெரும் பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் செயல்பட்டு வர்றார். இன்னும் சொல்லணும்னா, என்னை பொறுத்தவரையில் அந்த பொறுப்பை நான் அவருக்கு கொடுத்ததை ஒரு பயிற்சியாக கருதுகிறேன். அப்படி பார்க்கும்போது நான் வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லையும் அவர் சென்டம்ஸ் ஸ்கோர் பண்றார். பத்தொன்பதுல ஊராட்சி சபை கூட்டங்களை தொடங்கி அதிமுக ஆட்சிக்கு எதிரான பல்வேறு போராட்டங்கள்,
நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம், கொரோனா காலத்தில் உதவிகள், நீர்நிலைகளை தூர்வாரக்கூடிய அந்த பணிகள், திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள், நூலகங்கள், ஒரு சொல்லியில் பாசறை பக்கம், முத்தமிழறிஞர் பதிப்பகம் தொடங்கி கொள்கை புத்தகங்கள்னு ஏராளமான பணிகளை செஞ்சுட்டு வர. அது மட்டுமல்ல, இளைஞரின் ஆற்றலை வெளிப்படுத்துகிற மாதிரி சேலத்தில் இளைஞரின் மாநாட்டை நடத்தி காட்டினார். சுமார் 600,000 இளைஞர்கள் கூட இந்த மாநாட்டில் நான் பேசும்போது, இந்த இயக்கத்துக்கு 100 ஆண்டுகளுக்கான போர் வீரர்கள் தயாராகிட்டாங்கன்னு சொன்னேன். அந்த களப்போர் வீரர்களுக்கு துணை நிற்கக்கூடிய சொற்போர் வீரர்களை அடையாளம் காண முன்னெடுப்பு தான் இது. இந்த முன்னெடுப்பு மூலமாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய உங்களால் கழகம் வளர்ச்சி அடையும், நம்ம தமிழ்நாடும் மேன்மை அடையும், திராவிட இயக்கம் வளரும், திராவிட முன்னேற்ற கழகத்தால் தமிழ்நாடு வளரும். இதுதான் நம்முடைய லட்சியம். அந்த லட்சிய பாதைகளை கழக இளைஞரணி வேகமாக நடைபோடுது. அதுக்கு தம்பி உதயநிதிக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய அத்துணை தம்பிமார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞருடைய 100 ஆண்டை முன்னிட்டு கழகத்தோட பல்வேறு சார்பு அணிகளுக்கும் பல்வேறு பணிகளை நான் வழங்கியிருந்தேன். அதில் இளைஞர் அணிக்கு வழங்கப்பட்ட கடமைதான் கழகத்துக்காக 100 பேச்சாளர்கள் தேர்வு செய்யக்கூடிய அந்த மாபெரும் பணி. இளைஞர் அணியுடன் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியும் இணைந்து இந்த போட்டியை சிறப்பாக ஒருங்கிணைச்சு நடத்தியிருக்கிறாங்க. 17,000 பேர், 78 நடுவர்கள், மாவட்ட அளவில் தேர்வானவர்களுக்கு மண்டல வாரியாக போட்டிகள். இந்த வெற்றியாளர்களுக்கு பரிசளிப்புன்னு மிக பிரம்மாண்டமாக நடத்தியிருக்காங்க. நான் கேட்டது 100 பேச்சாளர்கள், ஆனால் இப்போ 182 பேச்சாளர்கள் அடையாளம் கண்டிருக்கிறார் நம்முடைய தம்பி உதயநிதி அவர்கள். வாகை சூடியுள்ள மோகநிதி, சிவரஞ்சனி, வியானி விஸ்வா ஆகியோருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இவங்களுக்கு முறையே 175,000, 50,000 பரிசு தொகை அறிவிச்சிருக்கிறீங்க. கழகத் தலைவரா இளைஞரணிக்கு ஒரு வேண்டுகோள், சொற்களை வென்ற இந்த செல்வங்களுக்கான பரிசு தொகை இன்னும் நீங்க கொஞ்சம் உயர்த்தி வழங்கணும். வழங்குவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வழங்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன். பதினேழாயிரம் படிகளை கடந்து முதல் 3 இடங்களை அவங்க வென்றிருக்காங்க. இது மகத்தான சாதனை. போட்டிகளை பங்கேற்றிருக்கக்கூடிய 17,000 பேருக்கும் பாராட்டுக்கு உரியவர்கள் தான். வெற்றி பரிசு தாண்டி பங்கேற்பதுதான் மிக முக்கியமானது. இறுதிப் போட்டியிலே பங்கெடுத்த 182 பேச்சாளர்கள் இந்த அரங்கத்தில் இருக்கீங்க. அறிவாலயத்தின் முன் முகப்பில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞருடைய, அறிஞர் அண்ணாருடைய திருவுருவச் சிலைக்கு முன்னால் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். அந்த 182 பேரோடு சேர்ந்து நானும் நம்முடைய பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர் எல்லாம் உட்கார்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டோம். அப்பொழுது உங்கள் ஆர்வத்தை நான் பார்த்து அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்பவே முடிவு செஞ்சிட்டேன், தம்பி உதயநிதியிடம் இந்த கோரிக்கை நான் வச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டு தான் இந்த மேடைக்கு வந்தேன். மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களிடம் நான் கழகத்துடைய தலைவர் என்கிற முறையில் உரிமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது, உதயநிதி கூட அந்த வேண்டுகோள் எடுத்து வைத்தார், இனி உங்கள் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய எல்லா பொதுக்கூட்டங்களிலும் கழக நிகழ்ச்சிகளிலும் இங்குள்ள 182 பேச்சாளர்களை நீங்கள் பயன்படுத்தி ஆகணும்.
ஏன்னா இங்க இருக்கக்கூடியவர்கள் பேச்சாளர்கள் மட்டும் இல்ல, இவங்க தான் எதிர்கால திராவிட இயக்கத்தினுடைய தலைமுறை. உங்களை மாதிரிதான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இப்படி ஒரு மேடை கிடைக்காதானு நாங்களெல்லாம் காத்திருந்த காலம் உண்டு. நானும் உங்களை மாதிரி தான் பேசி பேசி மேடையில் பேசி பேசி வளர்ந்தவன் தான். நானும் உங்கள் முன்னால் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். 1971 எனக்கு வயசு 18. அப்போ கோவையில் நடைபெற்ற மாணவர் அணியினுடைய மாநாடு, கல்லூரி மாணவனா அதில் எப்போ நான் கலந்துக்கிட்டேன். ஏராளமான பேச்சாளர்கள் அண்ணன் துரைமுருகன் போன்ற ஜாம்பவான்களெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ மாநாட்டுக்கு தலைமை வகிச்ச அண்ணன் எல்ஜி இடத்துல போய் 2 நிமிஷம் எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டேன். துரைமுருகன் கேட்டால் கொடுத்துருக்க மாட்டார், ஆனால் எல்ஜி கிட்ட போய் கேட்டேன். 2 நிமிஷம் எனக்கு சான்ஸ் கிடைச்சிது. அன்னைக்கு பேசியதை நான் இப்பவும் நெஞ்சில பசுமரத்தாணியை போல பதிச்சு வச்சு நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். பேசினேன், இந்தி மொழி திணிப்பு, இந்தி மொழி திணிப்புக்கு எதிரான மாணவர் பட்டாளத்தில் என்னையும் சேர்த்துக் கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு உருவாக்கி தர வேண்டும். மொழிக்காக உயிரை இழக்கின்ற தியாகத்தை செய்வதற்கு கூட நாங்கள் காத்திருக்கிறோம்னு சொல்லி என்னுடைய தந்தைக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனவே இந்த 4 ஆண் பிள்ளைகளில் ஒரு ஆண் பிள்ளை போய்விடுவதால் என்னுடைய தந்தை நிச்சயம் கவலைப்பட மாட்டார். அத்தகைய பாராட்டும் பெருமையும் வாங்கி தந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கும், என்னை சேரும், எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயார் என்று முழங்கினேன். மறக்க முடியாத நினைவுகள். காரணம் என்னோட பேச்சு மட்டும் இல்ல, அதுக்கு தலைவர் கலைஞர் மேடையில் சொன்ன மறுமொழி. தலைவர் ஏன் கொண்டாடப்படுகிறார் என்று சொன்னால் அதற்கான விடைதான் அந்த பேச்சு. தலைவர் கலைஞர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் 4 பிள்ளைகள் இருக்கிறோம்னு ஸ்டாலின் சொன்னான். நான் 4 பிள்ளைகளை மட்டும் இல்ல, இங்கு இந்த ஸ்டாலினையும் சேர்த்து அந்த 4 பிள்ளைகளையும் நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன், இந்த தியாகத்திற்கும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். நான் உழைத்து உழைத்து எழுதி எழுதி சம்பாதித்த குடும்பத்தை சார்ந்தவன். இந்த குடும்பத்தில் 1 ஸ்டாலின் இல்ல, 4 பிள்ளைகளையும் நான் நாட்டுக்காக போனாலும் பரவாயில்லை, ஆனால் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் இருக்கிறீர்களே, உங்களை நம்பி உங்களது பெற்றோர்கள் உங்களை படிக்க அனுப்பியிருக்கிறார்கள், முதலில் வீட்டை காப்பாற்றுங்கள் பின்னர் நாட்டை காப்பாற்றுங்கள் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கே சொன்னார். உணர்ச்சி பிழம்பாக இருந்த அந்த மாணவர்கள் தூண்டி விடுகிற மாதிரி அவர் பேசல, மாறாக அங்கிருந்து எல்லோருக்கும் வழிகாட்டினார். அதனால்தான் அவர் தாயை விடவும் மேலானவர், அதனால்தான் அவர் தலைவர். உங்க பேச்சுக்களை கலைஞர் செய்தியில் தொலைக்காட்சியில் பார்த்து பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சிலருடைய பேச்சுக்கள் குரல் வளம் உச்சரிப்பு இதெல்லாம் அருமையா இருந்துச்சு. உங்களுடைய சிந்தனைகள் வியப்பில் ஆழ்த்துச்சு. பெரிய பெரிய பேச்சாளர்கள் பேச தயங்குகிற கருத்துக்களை கூட நீங்க துணிச்சலா பேசுனீங்க. நாங்களே தயங்குவோம். குறிப்பா தமிழனின் பாசத்தை பெற்றவர் கலைஞர்னு பேசின புதுக்கோட்டையை சேர்ந்த சிவஸ்ரீ லட்சுமி, நம்மோட அரசோட எல்லா திட்டங்களையும் சொல்லி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஆட்சி தான் திமுக ஆட்சின்னு எடுத்து சொன்ன செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த அக்ஷயா, தன்னுடைய கதையை மேடைகளை சொல்லி எப்படி தன்னுடைய தந்தையுடைய சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் மூலமாக அவங்க குடும்பத்துக்கே வெளிச்சம் இருந்துச்சுன்னு பேசின செங்கல்பட்டை சார்ந்த கீர்த்தனா, அவர்களெல்லாம் என்னுடைய கவனத்தை ஈர்த்தாங்க. அதே போலதான் நாமக்கலை சார்ந்த சுதர்சனா என்ற மாணவி, ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் சாதிக்கு மட்டும் தங்கத்தா மூளை செய்து தலைக்குள் வைத்தானா, மற்ற சாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பது என களிமண்ணா சுண்ணாம்பா என்று கலைஞருடைய வரிகளை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்கள் படிப்பதற்கு தலை குனிஞ்சால்தான் இன்னைக்கு அவங்களெல்லாம் தலைமுந்து நிற்கிறாங்கன்னு அவதூறு பரப்பக்கூடியவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தார். கேட்டபோது அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தேன். அதுதான் கலைஞர் ஸ்டைல், பதிலடி. திராவிட இயக்கம் மக்களுடைய இதயங்கள் எழுதின எடுத்துக்காட்டான ஒருக்கமான பேச்சு. இப்படித்தான் மக்களுடைய மனசை தொடுகிற மாதிரி பேசணும்.
சொல்ல நினைக்கிற கருத்துக்களை தெளிவா இனிமையா புரிகிற மாதிரி பேசணும். சொல் புதிதது, சுவை புதிதது, தகவல் புதிதது, சொல்லும் பாணி புதிது, பாராட்டுகிற மாதிரி உங்களுடைய பேச்சு கிளமையணும். நவீன யுகத்தோட போராளிகளான உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். திராவிட இயக்கம் இளைஞர்களால் இளைஞர்களுக்காக தொடங்கப்பட்ட இளைஞர் இயக்கம், இங்கே கொள்கை வீரர்களாக வாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதை நெஞ்சில் தாங்கி கருத்துக்களை சொல்லுங்க. கலைஞர் சொன்ன ஐம்பெரும் முழக்கங்களை கடைகோடைக்கும் எடுத்து செல்லுங்க. நாம் எல்லோரும் உடன்பிறப்புக்கிற அந்த பாச உணர்வோடு தமிழ்நாட்டை தொடர்ந்து தலைமை செய்வோம். நன்றி, வணக்கம்.